ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாய் டிக்கேவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். உண்மையாக ஃபன் பேக்கேஜிங்க இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட ரெண்டாவது எபிசோடு இன்னும் காமெடியாக இருக்கும். ஸோ போக போக காமெடி மட்டும்தான் இருக்குது இந்த ட்ராமாவில், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மாமையார் எப்படி பழி வாங்குறதுன்றதெல்லாம் இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, மாமியார் அடிக்கிற மாதிரி. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா தி மாஸ்டர் லவர்னு சொல்லிட்டு அதில் ஒரு தாய் ட்ராமா தான் போட்டிருக்கோம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோனிக்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியானும்போது சொல்லுங்கள் சார், நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு நீயே வேணும் அப்படின்னு. நீயே வேணும்னா என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது, இல்லை கொஞ்சம் நாளைக்கு வந்து என்னோட ஒய்ஃபாக நடிக்கிறியானும்போது, என்ன சொன்ன ஒய்ஃபாக நடிக்கிறியானும்போது, எடு செருப்போ நாயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டி ஒரே ஒத ஹீரோக்கு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கண்டா, டே எனக்கு தெரியண்டா, நீ நான் முதல்ல வந்து உன்னை பார்க்கும்போதே ஒரு கெட்ட கேடு கெட்டவன் தெரியண்டா, நான் தான் தெரியாமல் இவ்வளோ நேரம் பண்ணேன், எவ்வளோ ட்ரிக்காக என்கிட்ட கேட்குற பார்த்தியா, உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு பிடிச்சி எங்க சரியா நம்ம ஹீரோனி இருக்கா இவளை பார்த்து ஒய்ஃபா வரேன் கேக்குறேடா, உனக்கு எல்லாம் எதனா அறிவு இருக்காடன்னு சொல்லிட்டு நம்மளோட அங்கிள் பாத்தீங்கன்னா ஹீரோனி நோஸ் கட் பண்ற மாதிரி பேசுவாரு. மா நான் இவனை பார்த்து அனுப்புறமா, இவனுக்கு மூளைன்றதே இல்லமா, அந்த மூளைக்குளம் வெறும் களிமண்ணுதான் இருக்கு, உன்னை பார்த்து வந்து ஒய்ஃபா வந்து கேக்குறான் பாரு, ஒரு டேஸ்ட் இல்லமா இவனுக்கு அப்படின்னு சொல்லுவனே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன், நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல, நீ முதல்ல இந்த இடத்துல இருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி அமுச்சு விட்டுருவாங்க. அப்ப நம்ம அங்கிளும் திரும்ப வீட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு நெஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சிக்கினே அங்க விழுந்துருவாரு. இருங்க நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா அங்க வந்து டாக்டர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப குடிச்சு வந்து உள்ள லிவர் எல்லாம் போயிடுச்சு, சோ இதுக்கப்புறம் அவருக்கு லிவர் எல்லாம் வைக்கவே முடியாது, அதனால இதுக்கப்புறம் அவர் குடி நிறுத்தணும், அதெல்லாம் வந்து அவருக்கு நிறைய வந்து டேமேஜ் ஆயிருக்கு உள்ளுறுப்புலாம், சோ அதான் சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆபரேஷன் மாதிரி மைனர் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சொல்றாரு. ஹீரோனி இதெல்லாம் கேட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. சோ அதுக்கப்புறம் அங்கிள் வெளியே கூப்பிட்டு வராங்க, பாருங்க அங்கிள் நான் இதுதான் சொன்னேன், எத்தனை தடவை சொன்ன பாருங்க, குடிக்காதீங்க குடிக்காதீங்க சொன்னா கேட்டீங்களா, சரிமா சரிமா இதுக்கப்புறம் குடிக்கலாம். போது அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற ஹீரோனியோட தம்பி என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் அங்கிள் குடிச்சார்னா நம்ம இதுக்கப்புறம் இவருக்கு ஆபரேஷன் பண்ற செலவும் அதே மாதிரி இவருக்கு வந்து சாவரத்துக்கு அந்த ஃபினரல் நடக்கும் இல்லையா அந்த செலவும் கம்பேர் பண்ணுவோம்க்கா, எது வந்து ரொம்ப கம்மியாவதோ அதையே பண்ணிடலாம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் குடிப்பீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோனையும் பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட அம்மா காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன பிளான் பண்ணாங்க, அவங்க வேலைக்கு சேர்ந்துட்டு என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க போது, இல்ல இந்த மாதிரி என்னோட ரவீத்துக்கு வந்து பொண்ணு பார்க்கணும், அந்த பின்ன பொண்ணு வந்து ரொம்ப அடக்கமா ஒடுக்கமா நல்ல பொண்ணாதான் இருக்கா, இப்ப எப்படி வந்து அவள் வந்து இவங்க கூட கரெக்ட் பண்ணி வைக்கணும் போது நீங்க முதல்ல அவனுக்கு கால் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோட அம்மாவும் கால் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ எடுக்கவே மாட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனையும் நம்ம குட்டி பையனும் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னக்கா பண்றது பணத்துக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனையே பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட அம்மா கிட்ட இருந்து கால் வரும், என்னப்பா கால எடுக்க மாட்டேன்ற போது நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இந்த டைம்ல வந்து ஹீரோனி கிட்ட பேசுற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஹீரோனி கிட்ட வந்துட்டு, ஹே நான் பேசுறது கேளு அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா டே போடா அந்த பக்கம், ஏ போடா அந்த பக்கம் சொல்லிட்டு பொண்ணு வாய்ஸ் கேட்கும் போது நம்ம இந்த பக்கம் ஹீரோட அம்மாக்கு வந்து செம்ம ஷாக் ஆகும், என்னது பக்கத்துல பொண்ணு வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகி இந்த பக்கம் மயக்கம் போற மாதிரி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஆறாம் வரை ஹீரோனை உட்கார வச்சு சொல்லுவாரு, நடந்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து எங்க அம்மா கிட்ட நீ ஆக்ட் பண்ணும், அதனால ஒய்ஃபா கொஞ்ச நாளைக்கு வந்து நீரு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்க, நம்ம ஹீரோனி வந்து அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா எவ்வளவு காசு ஒன்னா தரேன், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணா பண்றேன், 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வரையும் கேப்பாரு. ஹீரோனி அதெல்லாம் முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஹீரோனியோட தம்பி அங்க வந்துட்டு, அக்கா இங்க பாருக்க நம்மளோட மொத்த கடங்காரங்களும் இங்க வந்து இப்பயே காசு கேட்கறானுக்கா, அது இல்லாம வந்து இப்ப வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவே இன்னும் ரொம்ப அதிகமாவது, இதே வந்து 25,000 30,000 வருது, இப்ப என்னக்கா பண்றது காசுக்கு அப்படின்னும் போது ஹீரோ இந்த பக்கம் வந்து வெளியே போவாரு. அப்ப வந்து ஹீரோனி பாத்தீங்கன்னா வாண்டடா ஹீரோ பிடிச்சு, எனக்கு நீங்க சொன்ன வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் செய்யலாமான் போது அதெல்லாம் இல்ல நான் வேற பொண்ணு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போவார், இல்ல இல்ல நீங்க சொன்னதை நான் வேலை தான் பிடிச்சிருந்துச்சுன்னு போது சரி ஓகே ஓகே அப்படின்னு மாதிரி ஹீரோ ஒத்துப்பாரு. 5 லட்சம் கொடுத்துருவீங்களான் போது 5 லட்சமா அதெல்லாம் முடியாதுன்னு, சரி ஒரு 4 லட்சமா அது குடுறா அதெல்லாம் முடியவே முடியாது, சரி ஒரு 2 லட்சமா அது குடுறான் போது சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோ ஒத்துப்பாரு. சோ அப்படி சீனை கட் பண்ண அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நான் போயிட்டு என் பையனை கூட்டு வந்துட்டு போறேன், இல்லன்னா அவன் வேற பொண்ணு கூட்டு வந்துருவான் போது, இல்ல இல்ல எனக்கு வந்து இப்போ ஷாப்பிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹீரோட அண்ணாவோட பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து கேட்கும், சரி வாடா குட்டி அவனை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா அவளை கூட்டு ஷாப்பிங் மால் மாதிரி போறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோட நம்ம ஹீரோனியும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல
எல்லா பாட்டில் அந்த சரக்கு பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்து அந்த குட்டி பாப்பாவை கூட்டு வந்து ஷாப்பிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அந்த பிம்ன்ற கேர்ள் வந்து ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் போட்டு வருவா. ஹீரோட அம்மாவுக்கு வந்து பிம் வந்து ஒரு அடக்க ஒடக்கமான பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவன் அப்படி மாடர்னாக போட்டு வருது, இவன் முதல்ல இந்த இடத்துல இருந்து வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு தனியாக கூட்டு போவோம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு போது, இல்லை இந்த மாதிரி நான் மாடர்னாக ட்ரெஸ் போட்டதை பார்த்தேன், அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போக முடியாது, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிடறான். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பார்லர் மாதிரி கூட்டு வந்திருக்காரு. என்ன எதுக்கு நான் இங்கே கூட்டு வந்தபோது, இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீ கொஞ்சம் மாடர்னாக இருந்தால் தான் வீட்டுக்கு கொஞ்சம் ஒன்று கூட்டு போகிறது கரெக்டாக இருக்கும், அதனால் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருன்னு. டே இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் உன் காசில் தான் பண்ணும் அப்படின்னு. சரி என் காசில் தான் பண்ணு, சரி இப்போ பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா கிட்ட வந்துட்டு அந்த பீமெண்ட் வந்து வேறு ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டு, ஆண்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்னாச்சும் போது, அம்மா உன்னதமாக நான் பார்க்கணும்னு நினச்சேன், உன் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன், கூடி சீக்கிரத்திலே வந்து நான் வந்து பொண்ணு கேட்குறேன், ஓகே வரும்போது சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவராக ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் நம்மளோட பின்னு. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பார் ஹீரோனி வருவா வருவான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆம் லைக் எ ஃப்ரெண்ட் ஸ்ட்ராம் ஆம் அ காமன் ஏம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருப்பாங்க பார்க்கறதுக்கு. வர வழியிலலாம் பசங்க சைட் அடிச்சுட்டு வர மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோ செமையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி அப்படியே ஒரு சிரிச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் தடிக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஐயையோ சொல்லிட்டு கீழே விழுவாங்க கவுந்தடிச்சுக்கிட்டு. யாரா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு வர்றாரு. எதுக்குடா சிரிக்கிறேன் போது ஒண்ணு இல்ல, ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே முடியலையா, ஆனா அவனுக்கு சரிடா மூடிட்டு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அங்கிள் போயிட்டு உள்ள போய் பாப்பாங்க. உள்ள போய் பார்த்தோன்னே அங்கிள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க போது, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த மாதிரி டாக்டர் வந்து சொன்னாரு என் வயிறு ஃபுல்லா வந்து ஜெர்ம்ஸ் ஆயிட்டு இருக்கான், இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றது, நான் குடிசீர்ல குணமாவனா அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நீ எதுவும் கவலைப்படாதீங்க, நான் வந்து இவரு கூட வந்து நான் தாய்லாந்து போறேன் அப்படின்னு போது, தாய்லாந்து தான் எதுக்கு நீ போற அப்படின்னு, இல்ல இந்த மணி இல்லையா சோ அதனால தான் அப்படின்னு. அதுக்கு அவங்க கூட என்ன பண்ணும்போது, இல்ல அவர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரா, அந்த கம்பெனில எனக்கு வேலை கொடுக்குறாராம், 1,00,000 ரூபாய் தரான் போது, ஓ அப்படியா, அப்ப இப்பயே கிளம்பு, பேக் பண்ணு, இன்னைக்கே கிளம்பிடு ஓகேவா, ஜாலி போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளவு நான் இவ்வளவு பெரிய ஒஸ்டா இருப்பீங்க நினைச்சு பார்க்கவே இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா கத்திட்டு இருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோட அம்மா வந்து அவங்க வேலைக்காரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அம்மா இந்த மாதிரி ஹீரோ வந்து வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட்டு வந்துட்டா என்னமா பண்றதுன் போது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிம் கூட தான் வந்து அவனை கரெக்ட் பண்ணி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா பேசுறது வந்து நம்ம அண்ணி கேட்டுறாங்க. நம்ம ஹீரோட அண்ணி கேட்டுட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட எப்படியா இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு தனியா கால் பண்ணலாம்னு பண்றாங்க. அந்த வேலைக்காரி பின்னாடியே வந்து உங்களுக்கு என்ன பேசுறது சொல்லிட்டு ஒட்டு கேட்டே இருக்கா. அவங்க வந்து அவங்க வீட்டுல பேசுற மாதிரி டார்லிங் ஆமாவா டார்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியா போன வச்சிருக்காங்க. நீ எதுக்கு பின்னாடி வந்து ஒண்ணு இல்ல, நீங்க என்ன பேசுறீங்க என்பது இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு சனியே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு போவாங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துருது, இந்த மாதிரி உங்க அம்மா வந்து அந்த பிம்மை வந்து உன்னை கரெக்ட் பண்ண வைக்க பாக்குறாங்க, சோ அதனால கொஞ்சம் உஷாராரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் அடரா இப்ப என்னடா பண்றது மாதிரி ரொம்ப ஷாக்கிங்ல இருக்காங்க. சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து பேக் பண்ணிருக்காங்க, அவங்களோட பாக்ஸிங் க்ளோஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் சோகமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா இவங்களை விட்டு போறது, இவங்களை யார் பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அங்கிளும் நம்ம குட்டி பையனும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கறி சிக்கன் சொல்லிட்டு அடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்ப நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, நான் போயிட்டு உங்களை யார் பாத்துப்பா, என்ன மிஸ் பண்ணலையா நீங்க அப்படின்னு போது, மிஸ் பண்ணலையாவா, நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கோம் நீ போறோம்னு சொல்லிட்டு என்ன இந்த மாதிரி பேசிருக்கேன். அங்கிள் நான் போயிட்டு உங்களை யார் அங்கிள் பாத்துப்பா அப்படின்னு போது, இதை இவன் பாத்துப்பான், பேசாம யூனியனா சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு எல்லாம் வந்து மனசாச்சியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க அவங்கள. சோ அதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து சரி எப்ப கிளம்புறோம் போது உன் ஃபேஸ் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் லைட்டா டயர்டா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிளம்பி ஆகணும், ஒரு ஃபைட் இருக்கு, நானே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அந்த பாக்ஸிங் மேட்ச் முடிச்சுட்டு தான் நம்ம போனோம் மாதிரி நம்மளோட ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சரி ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்கிள் வந்துட்டு என் பொண்ணு கூட வந்து இவனையும் கூட்டு போயிடுப்பா, அப்பதான் வந்து கொஞ்சம் இதுவா இருப்பான் போது, நானும் கூட்டு போக மாட்டேன்னு ஹீரோ சொல்லுவாரு. இல்ல அப்பதான் அவன் சேஃபா இருப்பான் போது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. சரி சரி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த பாக்ஸிங் மேட்ச் கான்ட்ராக்ட் போட்டுருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மேட்ச்க்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்ல ஒரு லேடி கூட தான் ஃபைட் பண்றாங்க. கமான் கமான் வாக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து கோரசா வர வாய்ஸ் விட்டுட்டு இருப்பான். 9 அப்புறம் ஒரு 10 அவ வாயில ஒரு குத்து குத்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனியும் கிட்ட கத்தி சொல்ல, இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற கேர்ள் வந்து ஹீரோனிக்கு ஒரே பஞ்சு தான், அவ்வளவுதான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோனி மயக்கம் போட்டு விட்டுறாங்க. எல்லாரும் வாயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். 3 கொசு போய் 4 வண்டு வந்து ஒரே ஒரு ஈ வந்து வரா மாதிரி இருக்கும் எல்லாரும் வாயும் காட்டுவானுங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி அங்க மயக்கம் போட்டவன் தான் எழுந்து பார்த்தா கார்ல இருப்பாங்க. நான் என்ன பண்றேன் இங்க, நான் தானே ஜெயிச்ச மேட்ச்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே மறந்துட்டு இருப்பாங்க. என்னது நீ ஜெயிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சமையா சிரிச்சிட்டு இருப்பாரு. ஒரே அடியில மொத்தமா நீ அவுட் அப்படின்ற மாதிரி ஹீரோ கலாச்சிட்டு இருப்பாரு. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிம்மோட வீட்டுக்கு போறதுக்கோசம். அப்ப நம்ம ஹீரோட அண்ணன் வந்து எவ்வளவு சொல்லி பார்ப்பாங்க, நான் சொல்றது கேளுங்கம்மா, அவனுக்குன்னு ஒரு இது இருக்கு, நீங்க ஏன் அந்த மாதிரி பண்றீங்கன்னு போது லெக்சரர் நீ எடுக்காதரா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ
எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது, வாடா நம்ம அந்த பிம்மோட வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ள நம்ம ஹீரோனி கூட்டு வர்றாரு. அதுவும் பாக்ஸிங் ட்ரெஸ்ஸோட ஹீரோனியோட வாய் வர அடிச்சு ஒரு பக்கம் மேல போயிட்டு இருக்கோம். யாரா இந்த பொண்ணு போது, இவளா இவதாமா என்னோட ஒய்ஃப், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதான் என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்னது ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மாக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சோ இங்கேயே வந்து மாமியார் மிஸ்ஸஸ் மருமகள் சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இது ஒரு ஒரு எபிசோட நம்ம பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க, இது யூடியூப்லயே இருக்கு. இந்த ட்ராமாவோட நேம் பாத்தீங்கன்னா சப்பாய் டிகேஓ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் மூமெண்டா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப காமெடியா இருக்கும். அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும். அதனால வந்து என்ன ட்ராமா போலான்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.